ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லாருக்குமே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ பிளான்ட்டை வந்து எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறது, ஸோ பிளான்ட்டை எப்படி ப்ரோ வளர்க்குறது, ஸோ வெயிலில் வச்சா வாடிடுது, வெயில் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுது, டெத் இதாகிடுது. ஸோ என்ன தான் ப்ரோ நாங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க. அதாவது ஒரு பிளான்ட்டுங்கிறது ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க, ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம் ஸோ அப்படிலாம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. என்னென்னா லைட்டாக அப்படியே மீடியமாக வேலைங்க படுது பாருங்கள், அப்படியே நல்லான இடத்துல வச்சிட்டிங்கன்னா குபு குபுன்னு வளருங்க, ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இது வந்து பெரிய காலையில் இல்லை, அது இந்த பிளான்ட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ பிளான்ட் மெயின்டெனன்ஸுங்கிறது வெரி வெரி ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. பட் என்ன கரெக்டாக நம்ம பராமரிக்கணும் அவ்வளோதானே, மற்றபடி இது இல்லை. என்னென்னா நீங்கள் ப்ரோ பிளான்ட் விட்டு ஃபிஷ் விட்டு வளர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேரிங் எடுத்துக்கணும், எங்கன்னா தண்ணி ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணும். மௌலி இருக்கிற இடத்துல விட்டிங்கன்னா பிளான்ட் நாஸ்தி பண்ணிடும். நீங்கள் காஸ்ட்லியான பிளான்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப அதுக்கப்புறம் அவஸ்தப்படுவீங்க. பிளான்ட் மெயின்டெனுங்கிறது எப்படின்னா இது வந்து நார்மல் தண்ணி தான், அந்த இதுக்கு அதுக்குன்னு கோக்கு அந்த இதுக்கு அதுக்குன்னு தேங்காய் இருக்கிறதுக்குன்னு இப்படி கலர் மாறிடுச்சு ஓகேங்களா. ஒரு ஃபிஷ் இப்போ பிளான்ட் வச்சுருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடாக தான் ஃபிஷ் விடணும், அது தெரிஞ்சுக்கோங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு காய்ச்சி கழுவுனா தான் ஸோ பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரோ பிளான்ட் சரி ப்ரோ நான் பிளான்ட் வச்சுருக்கேன் வளருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பச்சை பசியான்னு உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும், அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வளருதுன்னு அர்த்தம். அதை விட்டு இந்த மாதிரிலாம் பச்சை இதெல்லாம் ஆச்சுன்னா கொஞ்சம் வாடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த அடிலேயரில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் வாடும். மேல் லேயர் பாருங்கள் நல்லா பச்சை பசியாருந்துச்சுன்னா நீங்கள் பிளான்ட் வந்து நல்லா க்ரோத்தாக நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நிறையா பிளான்ட் வகையில் மோர் தென் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 வகையான பிளான்ஸ் இருக்குது. இந்த சால்வினியா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட் அளவுக்கு தெரியும், ஃபாக்ஸ்டெயில் டக்வீடு இந்த பேசிக்கான வெரைட்டி தான் தெரியும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து கப் பிளான்ட்டுன்னுவாங்க, ஸோ இதெல்லாம் மண் போட்டு வைக்கலாம், நார்மலாக வச்சிக்கினாலும் வளரும் ஓகேங்களா. ஸோ இத்தனை வகையான பிளான்ஸ் இருக்குது ஓகேங்களா, வேணும்னாலும் சொல்லுங்கள். நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிளான்லாம் இது. பட் என்னென்னா இப்பயும் கடைசியாக சொல்லிடுறேன், சண்டேஸோட புக்கிங் மண்டே டிஸ்பேச் ஆகிடும். நீ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே தான் டிஸ்பேச்சிங்க, அதையும் சொல்லிடுறேன். வேணுங்கிறீங்க பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, புக் பண்ணியிருக்கீங்க. உங்களை நம்பி நான் மற்றவங்களுக்கு சொல்லவும் பயமாக இருக்குது, சொல்லாமல் விட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்கள காண்டாக்ட் பண்ணுறப்ப இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு பேர் அப்படி காலை வரை விட்டுறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியலைங்க. ஸோ இந்த புக்கிங்கில் மட்டும் என்ன பண்ணுறேனே தெரியல ஓகேங்களா. ஸோ அதனால் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருங்க, நான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலர் ஸ்டாக் மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஆனால் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிறப்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அது இந்த பிளான்ட்லாம் பாருங்கள், வெறும் 70 ரூபா பிளான்ட் தான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த அழகு தாங்க மெயின், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 80 ரூபா வரும். பிளான்ட்டில் எப்படி ப்ரோ ரேட்டு மாறுது ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன வகையான பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக வரும். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து நல்லா வளரும், பட் அதுக்கு தகுந்த மாதிரி காசும் நல்லா அதிகமாகுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து மோசம் அது மாதிரிலாம் நினச்சிடக்கூடாது, நல்லா சூப்பரான பிளான்ட்டுங்க ஓகேங்களா. என்னென்னா அந்த ஒரு செடியினுடைய அந்த வகை தானே, மற்றபடி எது இல்லைங்க ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.